வணக்கம். கொலஸ்ட்ரால் என்றாலே நமக்கு பயம்தான். ஆனால் இதில் நன்மை செய்யும் கொலஸ்ட்ரால் அதாவது HDL கொலஸ்ட்ரால் என்றும், உடலுக்கு தீமை செய்யும் கொலஸ்ட்ரால் அதாவது LDL கொலஸ்ட்ரால் என்றும் ரெண்டு வகைகள் உள்ளன. இதில் HDL கொலஸ்ட்ரால் இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படிவதை அகற்றக்கூடியது. அதாவது இரத்த குழாய்களில் அங்கங்கே படிந்த கெட்ட கொழுப்பை கல்லீரலுக்கு எடுத்து சென்று பித்த நீர் வழியாக வெளியேற்றிவிடுகிறது. அதே போன்று நம் உடலில் ஹார்மோன்களின் உற்பத்திக்கும் விட்டமின் டி உற்பத்திக்கும் கொலஸ்ட்ரால் மிக அவசியம். மேலும் கொழுப்பில் கரையும் விட்டமின்களும் பித்தநீர் உப்புகளும் கொலஸ்ட்ரால் இல்லாமல் உற்பத்தியாக முடியாது. அதே போன்று உடல் செல்களின் உறைகளை தயாரிக்கவும் நரம்புகளில் செய்திகள் கடத்தவும் கொலஸ்ட்ரால் தேவை. இதற்கு ஆரோக்கியமான நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதன் மூலம் நமது உடலில் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்கலாம். அதே போன்று உடலுக்கு தீமை செய்யும் கெட்ட கொழுப்புகள் என்பது உடல் பருமன், மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த அழுத்தம் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. எனவே கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் சில உணவுகள் மற்றும் சில பழக்கங்களையும் கைவிட வேண்டும். அந்த வகையில் இங்கே உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் உணவுகள் பற்றியும், கெட்ட கொழுப்பை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக இங்கே பார்ப்போம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். இப்பொழுது உடலில் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி பார்ப்போம். முதலில் பூண்டு. பூண்டில் அலிசின் என்னும் இதயத்தை பாதுகாக்கும் பொருள் அதிகம் உள்ளது. மேலும் இரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் மொத்த கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மையும், தமனிகளில் ஃப்ளேக் உருவாக்கத்தையும் குறைக்கும் தன்மையும் பூண்டில் அதிகமாக உள்ளது. அதே போன்று வயது ஏற ஏற தமனிகள் விரிவடையும் திறனையும் இழக்கத் தொடங்கும். இதனை குறைக்க பூண்டு உதவுகிறது. எனவே அடிக்கடி பூண்டு பால் அல்லது தினமும் ஒரு பூண்டு பல்லை பச்சையாக சாப்பிட்டு வருவது நல்லது. அடுத்து நட்ஸ் வகைகள். நட்ஸுகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ளதால் இது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவுகிறது. எனவே ஸ்நாக்ஸ் நேரத்தில் பாதாம், வால்நட், முந்திரி, அக்ரூட் பருப்புகள் இவற்றை அளவோடு எடுத்துக்கொண்டால் உடலில் நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இந்த நட்ஸுகள் ஃபோலிக் அமிலம் மற்றும் மக்னீசியம், இரும்பு சத்து மற்றும் மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகளை அதிகம் கொண்டுள்ளதால் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்கவும் உதவுகிறது. அதே போன்று பசலைக்கீரை. பசலைக்கீரையில் லூடின் மற்றும் நார் சத்து அதிகமுள்ளது. இந்த சத்துகள் தமனிகளில் தங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டவை. எனவே பசலைக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்து வந்தால் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம். அதே போன்று சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் உள்ள கியோர்சிடின் என்னும் ஃப்ளேவனாய்டு இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவை. ஆகவே வெங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே தினமும் 2 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வருவது நல்ல பலனை தரும். அடுத்து வெண்டைக்காய். வெண்டைக்காயும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது. அதிலும் இதில் மிகுந்த அளவில் நார் சத்து மற்றும் குறைந்த அளவில் கலோரிகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்கவும் செய்கிறது. மேலும் நீரிழிவு நோயாளிகளும் இதனை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கலாம். எனவே வாரத்தில் 2 முறையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர வேண்டும். அதே போன்று மீன்கள். மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ளதால் வாரம் 2 முறை உணவில் சேர்த்து வந்தால் நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்வதை தவிர்க்கலாம். அதிலும் சால்மன் மற்றும் காணான் கெளுத்தி, மத்தி, சூறை போன்ற கடல் மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் என்ற நல்ல கொழுப்பு அதிகம் உள்ளது. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை நம் கல்லீரலால் உற்பத்தி செய்ய முடியாது, உணவின் மூலம் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. இவை இரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைடுகளை குறைத்தும் நல்ல கொழுப்பை அதிகரித்தும் இரத்தம் உறையாமல் தடுத்தும் மாரடைப்பு ஒரு வாய்ப்பையும் குறைக்கிறது. அதே போன்று வேர்க்கடலை, ராஜ்மா போன்ற உடைக்காத முழு தானிய பருப்புகளை உணவில் சேர்த்து கொண்டாலும் உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்க முடியும். அடுத்து கத்திரிக்காயில் கலோரிகள் மிகவும் குறைவு என்பதை விட கலோரிகளே இல்லை என்றும் சொல்லலாம். மேலும் இதில் உள்ள அதிக நார் சத்து உடலால் கெட்ட கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடியது. அதே போன்று ஆப்பிள்களில் விட்டமின் சி மற்றும் பெக்டின் எனும் கரையக்கூடிய நார் சத்து அதிகம் உள்ளதால் அடிக்கடி ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை எளிதில் குறைக்கலாம். அடுத்து சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், பெர்ரி போன்றவற்றில் கரையக்கூடிய நார் சத்தான பெக்டின் வளமையாக உள்ளது. இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்புகளை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். அதே போன்று பூசணி மற்றும் சியா போன்ற விதைகளில் போதுமான அளவில் இரும்பு சத்து உள்ளதோடு மக்னீசியம், ஃபைபர் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களையும் அதிக அளவில் கொண்டுள்ளன. இவை இதய நோய்களை தடுக்கவும் நல்ல கொழுப்பின் அளவை மேம்படுத்தவும் உதவுகிறது.
பொதுவாக எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குவதும் தினமும் உடற்பயிற்சியும் செய்து வந்தால் உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க முடியும். அதே போன்று நடைப்பயிற்சி, படிகளில் ஏறி இறங்குவது இவைகளும் நல்லது. உண்மையில் தினமும் உடற்பயிற்சி செய்து வருவது HCL என்ற நல்ல கொழுப்பை அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. அடுத்து முக்கியமாக கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது பார்ப்போம். எண்ணெயில் பொரித்த வறுத்த துரித உணவுகள், அதிக அளவில் கொழுப்புள்ள இறைச்சி உணவுகள், பேக்கரி உணவுகள் மற்றும் நொறுக்கு தீனிகள் இவற்றை குறைத்துக் கொள்வது நல்லது. இவற்றையெல்லாம் சாப்பிடவே கூடாதா என்றால் என்றாவது ஒரு நாள் சாப்பிடலாம். தினமும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று ஐஸ்கிரீமை எப்பொழுதாவது சாப்பிட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் அடிக்கடி சாப்பிடுவது நல்லதல்ல. முக்கியமாக வெள்ளை அரிசி, வெள்ளை சர்க்கரை, வெள்ளை உப்பு பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமாக புகைப்பிடித்தல் மற்றும் மது பழக்கம் உடலில் உள்ள நல்ல கொழுப்புகளை அழிக்கக்கூடும். அதோடு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கும். எனவே புகை மற்றும் மது பழக்கத்தை கைவிடுவது நல்லது. அதே போன்று எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதையும் தவிர்க்க வேண்டும். உண்மையில் இதுவரை இல்லை என்றாலும் இனிமேலாவது இங்கே சொன்னது போன்று உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் உடலில் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய், பக்கவாதம், இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்கள் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரை நோயாளிகள் இங்கே சொன்ன உணவு முறைகளை கடைபிடித்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருப்பதோடு இதய நோய் மற்றும் பக்கவாதம் பற்றி பயமில்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள பல ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.